ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆன்லைனில் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறது, அண்ட் ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் மட்டும் இல்லாமல் ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஷ்னல் ஒரு ஆன்லைனில் வந்து சாஃப்ட்வேர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் பார்த்துருப்போம், ஃபோட்டோஷாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் பார்த்துருப்போம். ஸோ ஃபோட்டோஷாப் அப்படிங்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோவில் நமக்கு என்ன தேவைப்படுதோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபோட்டோவை மாடிஃபை பண்ணிக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான ஒரு சிஸ்டமில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஸ்பெசிஃபைடு சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த ஃபோட்டோஷாப்பில் தேவைப்படுது. பட் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எந்த வித ஸ்பெசிஃபிகேஷனும் தேவையில்லை. நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் பிசியில் ஆர் லேப்டாப்பில் நீங்கள் இந்த ஒரு எடிட்டிங்கை நீங்கள் ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணலாம். இன்னும் சொல்ல போனோம்னா, கவர்மெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணுற ஒரு லேப்டாப்பில் கூட நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து இந்த எடிட்டிங்கை பண்ணி நீங்கள் ஒரு போஸ்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு பேனராக இருக்கட்டும் நீங்கள் எவ்வளோ சைஸில் வேணால் நீங்கள் ரெடி பண்ணி அழகாக வந்து அதை அவுட்புட்டாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பேர் ஹாரூன் ரஷீத், நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப வெஸ்டர்னில். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் வெஸ்டர்னில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஆன்லைன் கிராஃபிக்கல் எடிட்டிங் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆன்லைன் கிராஃபிக்கல் எடிட்டிங்கோட பேர் வந்து கேன்வா. ஸோ இந்த கேன்வா வந்து 2012 ஆஸ்திரேலியா சிட்னியில் வந்து கண்டுபிடிச்சி இதை வந்து பப்ளிஷ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படி நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து கம்பேர்ட் டு ஃபோட்டோஷாப் என்ன அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப் நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோட்டோஷாப்புடைய ஸ்கில்ஸ் இல்லாமல் உங்களால் ஃபோட்டோஷாப் கற்றுக்கிறவே முடியாது. பட் கேன்வாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட், அதாவது ஒரு இமேஜை நீங்கள் ஹோல்ட் பண்ணி அப்படியே நீங்கள் உள்ளே கொண்டு வந்து அதை உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப 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 யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், யார் வேணால் ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த கேன்வாவுடைய ஃபுல் டியூட்டோரியல் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம எடிட்டிங் மட்டும் இல்லாமல் மல்டிப்புளாக ஒரே ஒரு எடிட்டிங் பண்ணக்கூடிய அந்த இமேஜை ரெண்டு மூணு லேப்டாப் வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இல்லை நம்ம வந்து ஒரே ஒரு இமேஜை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த இமேஜை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம எப்படி எடிட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கேன்வாவில் நீங்கள் எடிட்டிங் மட்டும் இல்லாமல் அவங்களே வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ், அதாவது ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த டெம்ப்ளேட்ஸை நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, என்னென்ன மாதிரி டெம்ப்ளேட்ஸ்னு பார்ப்போம் அப்படின்னா, ஸோ சோஷியல் மீடியாவில் போடக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, ஃபேஸ்புக் போஸ்ட்டு, ஃபேஸ்புக் அவர் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பர்சனல் இன்விடேஷன் கார்டு, ரெசியூம், போஸ்ட் கார்டு, ஸோ ப்ரெசன்டேஷன், பிஸ்னஸ் வெப்சைட், ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் விஷயங்கள் வந்து ஒரு எடிட்டிங் தேவைப்படக்கூடிய எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பட் இது அப்சல்யூட்லி ஃப்ரீ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ப்ரோ வெர்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதில் அடங்கியிருக்குது. பட் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, ப்ரோ வெர்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படாது மோஸ்ட்லி. இன்கேஸ் ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து நம்ம ஒரு எடிட்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு மட்டும் நம்ம வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம், மணி பேமெண்ட் பண்ணி. பட் பர்சனலாக எனி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ப்ரோ வெர்ஷன் நோ நீடட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இந்த கேன்வாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைக்கப்படக்கூடிய எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அதில் அடங்கிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு சாம்பிள் பார்ப்போம். ஓகேங்களா, ஒரு போஸ்டர் மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு போஸ்டர் நம்ம பார்க்குறோம். போஸ்டர் நம்ம கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி நிறையா விதமான போஸ்டர்ஸ் நமக்கு விசிபிளாக வந்துடும். ஸோ விசிபிளாக வந்ததுக்கப்புறம் எந்த போஸ்டர் என்னென்ன நீடுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த போஸ்டர் அந்தந்த பர்பஸ்க்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் வந்து ஒரு போஸ்டர் சூஸ் பண்ணி அதை எடிட் பண்ண போகிறேன். இந்த போஸ்டர் நான் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறேன். இந்த போஸ்டரோட சைஸ் 42x59.4 சென்டிமீட்டர். ஓகே, ஓகே
நம்ம வந்து ஒரு எடிட்டிங் யூசர் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே முடிஞ்சாச்சு. ஸோ இந்த எடிட்டிங் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் எதை வேணால் எப்படி வேணால் ரெடி பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ இதில் நான் வந்து மவுஸ் கர்சர் எங்கெல்லாம் கொண்டு போகிறோம் அது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை வந்து ஹைலைட் பண்ணுறது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து அதை ஹைலைட் பண்ணி காமிக்குது. இந்த ஸ்மைல் டவுன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ஸ்மைல் டவுனோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணுறதா நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எந்த கலரில் வேணும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கலர் சேஞ்சிங். இந்த கலர் சேஞ்சிங் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கிடையாது, நிறையா விஷயத்துக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ண நினச்சாலுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நான் கிளிக் பண்ணுறேன், இந்த சாலிட் சர்க்கிளை கிளிக் பண்ணுறேன். இதுலேயும் நீங்கள் வந்து மல்டிபிள் கலர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். இல்லை இதை நான் வந்து டீஃபார்ம் பண்ணணும், இல்லை இதை நான் வந்து வேறு சைஸுக்கு இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக மாற்றணும் பண்ணாலுமே நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். ஓகே, இது வந்து சைஸ் சேஞ்சிங்க்கு உண்டான விஷயம். ஓகே, இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் தான் நீட்டாக ரொட்டேட் பண்ணலாம். பட் சர்க்கிள் அப்படிங்கிறனால உங்களுக்கு எந்த ரொட்டேஷனில் பார்த்தாலுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஓகே, நம்ம இந்த பென்சிலை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதும் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த இமேஜ் எனக்கு இந்த பெரிய எல்லோ சர்க்கிளுக்கு பின்னாடி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இதை ப்ரெஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி சென்ட் பேக்வர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு பின்னாடி போயிடும். ஸோ ஒவ்வொரு இமேஜுக்கு மேலே ஒரு ஒவ்வொரு அதாவது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா ஒரு ஷீட் மேலே இன்னொரு ஷீட் வைக்கிற மாதிரி வைக்கும்போது அந்த ஷீட் வந்து மறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸும். ஒரு இமேஜுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் பேக்வர்டும் கொடுத்தீங்கன்னா அந்த பேப்பர் பின்னாடி போகிற மாதிரி இந்த சர்க்கிள் வந்து பின்னாடி போயிடும். ஸோ இது இதில் மட்டும் கிடையாது, நீங்கள் எதை வேணால் இப்படி வேணால் பேக் சைடில் கொண்டு போகலாம். இதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி பேக்வர்டு கொடுத்தேன் அப்படின்னா பேக்வர்டில் போயிடுச்சு எனக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக எனக்கு பேக்வர்டில் போயிடுச்சு. பேக்வர்டில் கொண்டு போன விஷயத்தை நான் திருப்பி ஃபார்வர்ட் கொண்டு வரணும்னா எய்தர் நீங்கள் கண்ட்ரோல் இசட் கொடுத்து கொண்டு வரலாம், ஆரல்ஸ் ரைட் கிளிக் பண்ணி பிரிங் ஃபார்வர்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே எப்படி பின்னாடி போச்சோ போன ஃபாஸ்ட்டுக்கு பேக்வர்ட் ஃப்ரண்ட் வந்துடும், ஓகேங்களா. ஸோ இது வந்து இது ஒரு பெஸ்ட்டு மெத்தட், ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு இதில் ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இதில் வந்து ஃபோட்டோஸ். ஸோ இந்த ஃபோட்டோஸில் நீங்கள் என்ன ஃபோட்டோஸ் வேணாலும் நீங்கள் எடுத்து அப்படியே ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவைத்தானாலும் மாற்றிக்கலாம். இந்த ஃபோட்டோவை நான் எடுத்து அப்படியே ட்ராக் பண்ணுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப், ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தமாக பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த இமேஜை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். இந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்னா இந்த இமேஜ் இப்போ ட்ராக் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய இமேஜில் என்னென்ன எஃபெக்ட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஓகே, நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நமக்கு என்ன எஃபெக்ட்ஸ் தேவைப்படுதோ அந்த எஃபெக்ட்ஸ் தகுந்த மாதிரி அந்த இமேஜ் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஓகே, இந்த எஃபெக்ட்ஸ் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் இந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி. ஓகே, ஓரளவுக்கு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து எஃபெக்ட்ஸ். ஓகே, அடுத்து வந்து ஃபில்டர். இது வந்து ஒவ்வொரு ஃபில்டருக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாறுது. ஸோ அந்த இன்டென்சிட்டி ஃபில்டரோடைய ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து இதில் நம்ம வந்து டெமோ பண்ணுறோம். ஓகே, தென் அட்ஜஸ்ட். ஸோ அட்ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜோட பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், டின்ட், பிளர், அப்புறம் வந்து எக்ஸ்ப்ராசஸ். ஸோ எக்ஸ்ப்ராசஸ் அண்ட் டின்ட் ஆல் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். பட் இதை வந்து நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்கிற வேண்டாம். ஸோ விக்னெட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சுற்றி வந்து அந்த ஒரு பிளாக் கலர் ஷேடு கொடுக்கும். நம்ம நார்மல் ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா. ஸோ இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது வந்து க்ராப். அடுத்து க்ராப் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை வந்து நம்ம க்ராப் பண்ணுறக்கூடிய விஷயங்கள். இதில் எந்த அளவுக்கு எனக்கு இமேஜ் வேணும் அது மட்டும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு வந்து எனக்கு இமேஜ் வந்து க்ராப் பண்ணியாச்சு. இதை வந்து நான் தலைகளாக்கணும், இல்லை வேறு ஒரு இது ஷேப்புக்கு கொண்டு போகணும், ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னாலுமே ஃப்ளிப் ஹாரிசனல் ஃப்ளிப் வெர்டிக்கல்
ஃப்ளிப் ஹரிசானல் கொடுத்தோம் அப்படின்னா ஹரிசானல் ஃப்ளிப்பேன், ஃப்ளிப் வேர்டிக்கல் அப்படின்னா தலைகளை போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இமேஜை எப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறோம், அந்த இமேஜில் வந்து எஃபெக்ட்ஸ் ஃபில்டர் அட்ஜஸ்ட் க்ராப் அண்ட் ஃப்ளிப் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன். ஸோ இந்த பொசிஷன் இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த இமேஜ் வந்து ஒரு இடத்துல நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு சென்டரில் வச்சுட்டு வச்சிடணும். வச்சுட்டு பொசிஷனில் போயிட்டு டாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து டாப்பில் போய் உட்காந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பொசிஷன் மிடில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வச்ச இடம் மிடில். ஸோ மிடிலில் வந்து அடுத்து பொசிஷனில் போயிட்டு திருப்பி பாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து உட்காந்துடும். ஓகேங்களா? ஸோ அதேமாரி தான் உங்களுக்கு எந்த இடத்துல பொசிஷன் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேணுமோ, நீங்கள் வந்து ஒரு மவுஸ் பாயிண்டரை ஹோல்ட் பண்ணி அதை அங்கே வைக்கிறது போல் ஜஸ்ட்டு இந்த பொசிஷன் அட்டாக்கும் கொண்டு போய் இப்போ நான் நீங்கள் சென்ட் லெஃப்ட்டு ஸோ ரைட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம அழகாக வந்து நீட்டாக கொண்டு வந்து ஒரு அப்சல்யூட் எடிட்டிங் அவுட்புட்டை வந்து நம்ம கொடுக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரன்சி. ஸோ அந்த இமேஜ் நம்ம இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இதை வந்து நம்ம மிடலில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். பொசிஷனில் வச்சு நம்ம மிடலில் இருக்குது. ஓகே, பாட்டம் அண்ட் மிடில் மிடலில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மிடலில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு சாலிடாக இருக்கணும் இல்லை எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுங்கிற விஷயத்த நம்ம நீட்டாக யோசித்து எந்த இமேஜுக்கு எந்த ஒரு விஷயம் வச்சா பர்ஃபெக்டாக இருக்குங்கிறத நம்ம ட்ரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணி நம்ம பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போது எனக்கு இந்த ஒரு பாக்ஸ், அதாவது இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு ஹாப்பி ஓப்பன் ஹவுஸ் 2020 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த பாக்ஸ் மாதிரி என்னால் இன்னொன்று க்ரியேட் பண்ண முடியும், பட் எனக்கு ஃபாஸ்ட் ஆப்ரேஷன், அதாவது ஃபாஸ்ட்டாக எனக்கு வந்து ஒரு கண்டென்ட் எனக்கு வந்து நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம இந்த டூப்ளிகேட் அப்படின்ற பார்த்தீங்களா இதை கொடுத்த அப்படின்னா இதில் என்ன இருக்குது அப்படியே உங்களுக்கு டூப்ளிகேட் வந்துடும். ஸோ இதில் இருக்கிற சேம் டெக்ஸ்ட் சைஸ் அண்ட் சேம் ஸ்டைலை வந்து நீங்கள் அடுத்த ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதில் இருக்கிற சேம் டெக்ஸ்ட் ஸ்டைல், சேம் டெக்ஸ்ட் சைஸ் கொஞ்சம் கூட மாறாமல் வேறு வேர்ட்ஸ் மட்டும்தான் நான் மாற்றிருக்கேன், உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டெல் கொடுத்தீங்கன்னா டெலிட் குரூப் டெலிட் எலமெண்ட் கேட்குது. நம்ம குரூப்பாக கொடுத்தோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டும் கீழே இருக்கிறது வந்து குரூப், அது வந்து கம்ப்ளீட்டாக குரூப்பாக டெலிட் ஆகும். ஃபஸ்ட்டு டெலிட் எலமெண்ட் கொடுக்கணும். டெலிட் எலமெண்ட் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோமோ அது டெலிட் ஆகும். ஓகேங்களா? தென் இப்போ டெலிட் குரூப்னு கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டெலிட் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு விஷயம் வந்து ஒரு இமேஜை எப்படி உள்ளே ஆட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஒரு சின்ன சின்ன சர்க்கிள், அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து இந்த பென்சில் இந்த ஸ்கேல் எல்லாமே வந்து பக்காவது பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸில் தான் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டை வேணாலும் நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இமேஜ் எடுத்து உள்ளே கொண்டு வர போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஷேப்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துடலாம். ஸோ இந்த சர்க்கிள் எல்லாமே வந்து இந்த ஷேப்ஸில் வந்து எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சர்க்கிள் நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா அதே கலரில் அப்படியே மரம் அப்படியே வந்து போயிடும். ஸோ இந்த சர்க்கிளை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த கலருக்கு வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டாக்குமெண்ட் கலர்ஸ் அப்படின்னு இருக்கும். டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதோ அது எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து டாக்குமெண்ட் கலர்ஸ் சொல்லி ஃபஸ்ட்டு லேயரில் வந்து உட்காந்துருக்கோம். இதில் வந்து நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, இந்த கலர்ஸ் மட்டும்தான் நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸில் ஃபிக்ஸ் ஆகிருக்குது, மற்ற கலர்ஸ் மேலே வரலை, இதில் இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கலர்ஸ் இங்கே வந்திருக்கு அப்படின்னா டாக்குமெண்ட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுது. இது வந்து உங்களுக்கு ஒரு எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வேறு எலமெண்ட் நீங்கள் ஆட் பண்ணுறதை கூட பண்ணலாம். எத்தனை எலமெண்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லா எலமெண்ட்ஸும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இந்த மாதிரி க்ரௌன் போட்டிருக்க பாருங்கள். இந்த மாதிரி க்ரௌன் போட்டிருந்துச்சுன்னா அது வந்து ப்ரோ வெர்ஷன். அந்த வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய கேன்வா அப்படிங்கிற விஷயம் வந்து வாட்டர் மார்க் வந்து உள்ளே உட்காந்துருக்கும். ஓகேங்களா? இந்த ரிமூவ் வாட்டர் மார்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு பதிலாக பெட்டர் ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வெளியில் இருந்து ஒரு இமேஜை, ஒரு பிஎன்ஜி இமேஜை நம்ம கன்வெர்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து அதை வந்து நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசைனிங் யூஸ் பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்படின்னு தான் போடணும். ஸோ இதை நம்ம கொடுத்த அப்படின்னா டேட்டா ஃப்ரீயாக தான் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஓகே, எலமெண்ட்ஸுக்குள்ளே எப்படி கலர் மாற்றுறதுங்க நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா எலமெண்ட்ஸ்லையும் நம்ம மாற்றலாம். இப்போ இந்த எலமெண்ட்ஸில் என்னென்ன கலர்ஸ் வந்து பிங்க் அண்ட் ப்ளூ ரெண்டு கலர் தான் அந்த எலமெண்ட்ஸில் இருக்குது. இந்த ரெண்டு கலர் நமக்கு தேவை தகுந்த மாற்றலாம். ஓகே, இதனுடைய ஒரிஜினல் கலருக்கு நம்ம மாற்றுவோம். இது வந்து ஒரு வாட்டர் மெலன் மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஓகே, இது வந்து வாட்டர் மெலன். இந்த வாட்டர் மெலன் நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த கலர் வந்து நம்ம ஒரிஜினாலிட்டி கலருக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? இது வந்து எலமெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஎன்ஜி ஃபார்மெட்லாம் மேக்ஸிமம் இருக்கும். அதை நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி கலர் சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எலமெண்ட்ஸில் நம்ம க்ராப் பண்ணுறதா இருந்தாங்க, க்ராப் பண்ணலாம் அழகாக. ஸோ க்ராப் இந்த எலமெண்ட்ஸில் எனக்கு எந்த பார்ட்டு மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம அழகாக நீட்டாக க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு க்ராப்பாக நீட்டாக வந்துடும். ஸோ ஓகே, இது வந்து எனக்கு ஃப்ளிப் ஆகணும் அப்படின்னாலுமே ஏற்கனவே சொன்னது தான், ஃப்ளிப் ஹாரிசாண்டல், ஃப்ளிப் வெர்டிக்கல், எந்த மாதிரி வேணால் நீங்கள் கொடுத்து அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் க்ராப் பண்ணி அதெல்லாம் நீட்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே ஒரு விஷயம் தான் எல்லாத்துலேயுமே. பொசிஷனில் டாப், மிடில், பாட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மூமெண்ட்டுக்கு வந்து பக்காவாக இருக்கும். ஸோ அது ட்ரான்ஸ்பரன்சி, ட்ரான்ஸ்பரன்சிங்கிறது அதே மாதிரி தான். எந்தளவுக்கு ட்ரான்ஸ்பரண்டாக வேணுங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக்ஸ்ட். இதில் வந்து ரெண்டாவதாக முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு தான். இந்த டெக்ஸ்ட்டில் நிறையா கண்டென்ட் ரிலேட்டடாக வந்து டெக்ஸ்ட் நிறையா இருக்குது. ஓகேங்களா? இதில் எந்த டெக்ஸ்ட் நமக்கு தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம வந்து ஒரு போஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அந்த போஸ்டருக்கு என்ன டெக்ஸ்ட்டு தேவை, இந்த டெக்ஸ்ட்டு போட்டால் ஹைலைட்டாக இருக்குமா அப்படிங்கிறத உங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை பொறுத்து மட்டும்தான் இந்த கேன்வாவில் யூஸ் பண்ண முடியும். கேன்வா அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பட் நமக்கிட்ட என்ன ஒரு நாலேஜ், என்ன ஒரு ஸ்கில் இருக்குதோ அதை வந்து அவுட்புட்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இமேஜோட அவுட்புட் ரொம்ப பர்ஃபெக்டாக பக்காவாக வரும். இப்போ நம்ம வேற ஒரு டெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண எனக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு உண்டானது வந்துருச்சு. ஓகேங்களா? இதில் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே கம்ப்ளீட்டாக கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்து நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா மொத்தமாக போயிடும். ஸோ எந்த இதை வேணுமோ அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி ஃபுல்லாக டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி கிளிக் பண்ணி எல்லாமே செலக்ட் ஆகும். இதுக்கப்புறம் ஓகேங்களா? ஸோ சேம் அதே தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் நீட்டாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எப்படி டைப் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் ஸ்டைல் எப்படி மாற்றலாங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டெக்ஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே வந்து டெக்ஸ்ட் ஸ்டைல் இருக்கு பாருங்கள், இதில் வந்து நம்ம போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டெக்ஸ்ட் ஸ்டைலில் வந்து ப்ரோ வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் ஃப்ரீ வெர்ஷன் நிறையா இருக்குது, அந்த ஃப்ரீ வெர்ஷன் நம்ம எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கிட்டையும் நம்ம மாறிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த டெக்ஸ்ட்டு நமக்கு தேவைப்படுதோ அந்த டெக்ஸ்ட்டு ரிலேட்டடாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது மாற்றின டெக்ஸ்ட்டு ஸ்டைலில் எப்படி நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து 144 சைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் சைஸ் வந்து 96 கொடுத்தீங்கன்னா சைஸ் அப்படியே சின்னதாகும். ஓகேங்களா? இதில் அடுத்து இது 144 கொடுத்துருக்காங்க, இது வந்து 64. இந்த மாதிரி டெக்ஸ்ட்டோட சைஸை நம்ம நீட்டாக குறைச்சிக்கலாம், நமக்கு தேவைக்கு போகிறவங்க கூட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்போது டெக்ஸ்டோடைய கலர் எப்படி சேஞ்ச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த டெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கலர் எல்லாமே மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி
நம்ம நீடுக்கு தகுந்த மாதிரி எல்லா கலரையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்டில் நம்ம போல்டு, இது வந்து போல்டு பண்ணியிருக்கோம், இந்த போல்டு எடுத்துட்டோம்னா நம்ம வந்துடும். ஸோ போல்ட் இட்டாலிக் அண்டர்லைன் இது எல்லாமே வந்து நம்ம யூஸ்வலாக உள்ள டெக்ஸ்ட் ஸ்டைலில் என்ன இருக்குதோ அது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடாது இந்த அலைன்மெண்ட். அலைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே மாதிரியே மாறிக்கணும். இந்த அலைன்மெண்ட்டோட ஐக்கான் சேஞ்ச் ஆகுது பாருங்கள், ஓகேங்களா? இந்த மாதிரி இது வந்து சேஞ்ச் ஆகிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து உட்காரும், ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டு, ஸோ இது ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்தந்த டெக்ஸ்டோடைய கலருக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பாயிண்ட் மாதிரி ஒரு புல்லட்ஸ்மே வந்து உட்காந்துரும், ஓகேங்களா? இது வந்து ஸ்பேசிங். இப்போ இந்த ஹலோ அப்படிங்கிற வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹலோங்கிற வேர்டு வந்து எந்த அளவுக்கு ஸ்பேசிங்கில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் வந்து பார்க்கணும், ஓகேங்களா? இது லைன் ஹைட்டு, ஒரு ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் என்ன அளவுக்கு ஹைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஹைட், ஓகேங்களா? லைன் ஹைட். இது லெட்டர், ஒரு லெட்டர் வந்து இன்னொரு லெட்டருக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறது லெட்டர் ஸ்பேஸ். ஸோ இதுக்கு அப் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ், டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியானில் கொடுத்துருக்காங்க. இதோட இன்டென்சிட்டி வந்து 41 வச்சுருக்கணும். நமக்கு வேணும் அப்படின்னா கூட்டிக்கலாம், ஓகேங்களா? இல்லை எனக்கு கிளிச் அப்படிங்கிற விஷயத்தில் வேணும் அப்படினாலுமே இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கிளிச், ஓகேங்களா? கிளிச்சில் வந்து எந்த டைரக்ஷன் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த லைட்னிங் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதில் எந்த ஒரு டெக்ஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் நீட்டாக கொண்டு வந்துக்கலாம். ஸோ சேம் திங், பொசிஷனில் டாப், மிடில், பாட்டம், லெஃப்ட், சென்டர், ரைட், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாத்துலேயுமே வந்து காமனாக தான் வரும். நீங்கள் இதை வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, ஓகேங்களா? இது வந்து டெக்ஸ்ட். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீடியோஸ். வீடியோஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ, ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ட்ரையல் வீடியோ நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோ வந்து நம்ம அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறேன், ஓகேங்களா? இந்த வீடியோ ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வச்சேன் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து இந்த வீடியோவோட சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம், ஓகேங்களா? ஸோ வச்சதுக்கப்புறம் இது வந்து 15 செகண்ட்ஸில் இருக்குது. இந்த வீடியோவோட மேக்ஸிமம் சைஸ் 15, நம்ம அதுலேருந்து நமக்கு என்ன எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சைஸஸ் வந்து குறைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து 5 செகண்ட்ஸ் மட்டும்தான் அந்த வீடியோ வச்சுருக்கேன். ஸோ 5 செகண்ட் மட்டும்தான் ப்ளே ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து அடுத்து வந்து க்ராப். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், க்ராப்புங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த வீடியோ இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம க்ராப் பண்ணி நீட்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு இடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸில் கிளிக் பண்ணிடுச்சு. ஸோ ஃப்ளிப், ஃப்ளிப்புங்கிறது அதே மாதிரி தான், ஃப்ளிப் ஹாரிசாண்டல், ஃப்ளிப் வெர்டிகல். ஸோ அதே மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளே ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வித் சவுண்ட் மியூசிக்ஸோடு வந்து உங்களுக்கு பக்கா வரும். ஸோ மியூசிக் வந்து பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு சவுண்ட், இந்த சவுண்ட் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம். சேம் ட்ரான்ஸ்பரன்சி, எல்லாத்தையும் வந்து காமன் ட்ரான்ஸ்பரன்சியாக இருக்கிறது வந்து அதே மாதிரி தான். பொசிஷன் டாப், மிடில், பாட்டம், லெஃப்ட், சென்டர், ரைட். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸில் பக்காவாக வந்துடும். இப்போது நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எலமெண்ட்ஸ் பார்த்தாச்சு, டெக்ஸ்ட்டு பார்த்தாச்சு, வீடியோஸ் பார்த்தாச்சு, ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பேக்ரவுண்டு. ஸோ பேக்ரவுண்டு அப்படின்னா இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்டை வந்து நம்ம எந்த மாதிரி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் நான் ஒரு கிளிக் பண்ணோடனே அப்படியே எனக்கு கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு, ஓகேங்களா? ஸோ நான் இதை கிளிக் பண்ணணும், இது எனக்கு மாறிடுச்சு, ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த ஒரு இமேஜை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோமோ அதை பேக்ரவுண்டாக போய் அப்படியே உட்காந்துக்கணும். சேம் அதே மாதிரி தான், இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் தேவைப்படுதோ அந்த கலர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ எஃபெக்ட்ஸ் அதே மாதிரி தான், இதுக்கு மேலே நம்ம பார்த்த ஒரு விஷயம் தான். ஸோ எஃபெக்ட்ஸும் மாற்றிக்கலாம். ஸோ ஃபில்டர், ஸோ ஃபில்டர் இது அட்ஜஸ்ட், பிரைட்னஸ் எவ்வளோ வேணும், கான்ட்ராஸ்ட் எவ்வளோ வேணும், சேச்சுரேஷன் எவ்வளோ வேணும், டென்ட் எவ்வளோ வேணும், பிளர் எவ்வளோ வேணும், எக்ஸ்ப்ராசஸ் எவ்வளோ வேணும், விக்னெட் எவ்வளோ வேணும், அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்டில் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து க்ராப். இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா
ஜஸ்ட் வந்து ஒரு போர்ட்ரேட் இமேஜ் தான் தெரியுது, பட் இது வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் இமேஜ் போர்ட்ரேட்டாக விசிபிள் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம தேவைப்படுற மாதிரி நீட்டாக நம்ம க்ராப் பண்ணி வச்சுக்கலாம். எந்த நம்ம எந்த பிளேஸ் நமக்கு வேணுமோ அந்த பிளேஸ் நம்ம நீட்டாக க்ராப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, க்ராப் பண்ணி வச்சாப்போனா அது அப்படியே பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா, சேம் திங் இது வந்து ஃப்ளிப் ஃப்ளிப் ஹாரிசாண்டல் ஃப்ளிப் வெர்டிகல் இந்த மாதிரி நமக்கு என்ன ஒரு விஷயம் தேவைப்படுதோ அந்த அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கேன்வாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது நம்மக்கிட்ட இருக்கிற இமேஜை எப்படி இதுக்குள்ளே கொண்டு வந்து அதை நான் வந்து எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த அப்லோட்ஸ் இந்த அப்லோட்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் எந்த இமேஜ் உங்களுக்கு தேவை அந்த இமேஜை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண விஷயத்தை வந்து கொண்டு வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் அப்லோட் மீடியான்னு கொடுக்குறேன். இதில் வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக் மூலயமா அந்த ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். கூகுள் ட்ரைவ், இன்ஸ்டாகிராம், ட்ராப் பாக்ஸ் இந்த எல்லா சோஷியல் நெட்ஒர்க்கில் வந்து டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற சிஸ்டம்லேருந்து ஃபஸ்ட் நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஸோ நம்ம ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுறோம், ஓப்பன். அந்த இமேஜ் வந்து நமக்கு வந்துடுச்சு. நான் அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து பிளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, சேம் திங் தான். இதில் நம்ம எஃபெக்ட் மாற்றிருந்தா சரி, ஃபில்டர் மாற்றிருந்தா அட்ஜஸ்ட் க்ராப் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். என்ன ஒரு விஷயம்னா, இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதில்ல, நான் ஜஸ்ட் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக வந்து கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சது தான். ஸோ நம்ம எடிட்டிங் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து எந்த அளவுக்கு ஜூம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். இதில் வந்துட்டு ப்ரெசன்ட் ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்ட்டு காட்டுது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்க்ரீனாக வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இந்த இமேஜ் உங்களுக்கு விசிபிளாக தெரியணும் அப்படின்னு, இப்போ 10% ரொம்ப குட்டியாயிடும். இதே வந்து நான் 125% கொடுத்தா ரொம்ப பெருசாகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம சைஸஸை கூட்டி குறைச்சி நீட்டாக ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஒரு எடிட்டிங் அப்புங்கிற விஷயம் கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸோ எடிட்டிங் அப்புனா இது இந்த கேன்வாவை பொறுத்த வரைக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், கம்ப்ளீட்டாக இப்படி தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம வச்சுருக்க இதே கேன்வா அப்படிங்கிற canva.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் வந்து இந்த இமேஜுக்கு அவங்களுடைய இமெயில் அட்ரஸ்க்கு ஷேர் பண்ணி எப்படி வந்து அவங்களுக்கு இந்த இமேஜ் எடிட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஷேர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குங்களா, இந்த ஷேரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இமெயில் அட்ரெஸை நீங்கள் இது பண்ணணும், டைப் பண்ணணும். டைப் பண்ணோன்னா ஷேர் லிங்க் டு எடிட்னு இருக்கு பாருங்கள். இது எடிட் அப்படிங்கிற விஷயம் வந்து ஷேர் லிங்க் டு யூஸ் டெம்ப்ளேட், ஷேர் லிங்க் டு வியூ. லிங்க் டு எடிட் அப்படின்னா நீங்கள் இந்த இமேஜை ரெண்டு பேரும் சேர்ந்து எடிட் பண்ணுற மாதிரி, ஒரு நாலு பேர் சேர்ந்து எடிட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஷேர் லிங்க் டு வியூ அப்படின்னா இந்த இமேஜை ஜஸ்ட் அவங்களால வியூ மட்டும்தான் பண்ணி பார்க்க முடியும், எடிட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எடிட் பண்ணி ஒரு பெட்டர் அவுட்புட்டை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ண விஷயத்தை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்புள் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ PNG டவுன்லோட் பண்ணிக்கலாம், JPEG டவுன்லோட் பண்ணிக்கலாம், PDF ஸ்டாண்டர்ட், PDF பிரிண்ட், MP4 வீடியோ, GIF, இத்தனை ஃபார்மெட்டில் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்க்கலாம், அப்போ நான் PDF பிரிண்ட் அப்படிங்க டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ டவுன்லோட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ண PDF ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து PDF வந்து கொடுத்துருந்தோம், இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ண விஷயத்தை வியூவும் பண்ணியாச்சு. நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் கேன்வா எப்படி யூஸ் பண்ணுறதை நீங்கள் கற்றுட்டுருப்பீங்க கண்டிப்பாக. பட் இதை கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பர்சனல் டிசைனிங் அண்ட் கிராஃபிக்கல் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டை எந்த மாதிரி ஒரு நீடுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பர்சனலாக கற்றுக்கலாம். ஸோ எடிட்டிங் அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே கற்றுக்கலாம், அது ரொம்ப ஈஸி. பட் ஒரு ப்ரொஃபஷனலாக மட்டும்தான் அந்த எடிட்டிங்கை ப்ராப்பராக அவுட்புட் கொடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு ப்ராப்பரான அவுட்புட்டாக நீங்கள் வருவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வெஸ்டர்ன் லைவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றென்றும் தமிழ் வாழ்க்கை.